Hi everyone, welcome to Marumagal Kitchen. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2023. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே வெற்றிகரமாக என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து நேத்தே நான் பண்ணிட்டேன். ஸோ விளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ காலையில் மணி வந்து ஒரு 11:30 ஆச்சு. இப்போ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி வரப்போறாங்க, அதுக்கப்புறமும் எனக்கு வீடியோவே ஷூட் பண்ண முடியாது. அவங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு லஞ்சுக்கும் வெளியே போகிறோம். மறுபடியும் ஈவினிங் திரும்பி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் தீபம் ஏற்றி பூஜை பண்ணுவேன். ஸோ வ்ளாக் வந்து என்னோட ஈவினிங் பூஜையோடு முடியும்னு நினைக்கிறேன். இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த பூஜையை நான் எப்போ ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா 2021 நியூ இயர் அன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணி 9 நாள் இந்த பூஜையை நான் விடாமல் பண்ணேன். ஆக்சுவலாக 48 நாள் பண்ணணும். ஆனால் 48 நாள் வந்து ரொம்ப கஷ்டம். காலையில் 4 மணிக்கு 48 நாள் எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெங்களூர் கிளைமேட்டில். ஸோ நான் வந்து 9 நாள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 9 நாள் பண்ணலாமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் 9 நாள் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு விடாமல் 9 டேஸ் வந்து பூஜை பண்ணேன். 2021 உங்களுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கோ பூஜையும் பிரம்மமுகூர்த்த பூஜையும் சேர்த்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். 9 நாள் நான் எப்படி பண்ணேன்னு வீடியோ போட்டேன், பட் அப்போ யாரும் பார்க்கல. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடச்சிது. எனக்கு வந்து ஜூன் மாதம் வேலை கிடச்சிது, ஜனவரி மாதம் இந்த பூஜை செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைனால தான் எனக்கு வேலை கிடச்சிதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தனால அதை நான் வீடியோவில் சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் போய் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை பார்த்தீங்க. இப்போ ஒரு 3.5 லட்சம் வியூ கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னால் அந்த மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜை 9 டேஸ் பண்ண முடியல. ஏன்னா வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியல. மறுபடியும் 2022 ஜனவரி காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் தீபாவளி அன்னைக்கு காலையில் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பிரம்மமுகூர்த்த டைமில் பண்ணேன். இது எல்லாமே வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷம் பிரம்மமுகூர்த்த பூஜை அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக வந்து நாங்கள் ஜிஆர்டி போயிட்டு இந்த டைமண்ட் பிரேஸ்லெட் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய சம்பளத்தில் வாங்கிட்டு வந்து வச்சு நான் பூஜை பண்ணேன். அந்த வருஷமே மறுபடியும் ஒரு டைமண்ட் பென்டன்ட் வந்து பர்த்டே கிஃப்டாக வந்துச்சு. அப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சிது, அதுக்கு அவர் எனக்கு வந்து டைமண்ட் ரிங்கு கிஃப்ட் பண்ணார். ஸோ 3-4 வருஷமாக என் வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு என்னோடய வளர்ச்சி நல்லாவே தெரியும். முதல்ல வெள்ளி தங்கம் வைரோன்னு நம்ம படிப்படியாக முன்னேறதுக்கு காரணம் கண்டிப்பாக கடின உழைப்பு. எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் எல்லாம் வாங்குகிறோம். பட் அந்த வேலை கிடைச்சது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜைனால தான் நான் நம்புகிறேன். இல்லாமல் இவருக்கு வந்து ப்ரொமோஷன் ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்தது, போன வருஷம் ப்ரொமோஷனும் வந்துச்சு. அதனால் எனக்கு இந்த பூஜை மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கிறனால தான் இந்த பூஜையை பற்றி நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸை சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிரம்மமுகூர்த்த பூஜைன்றது பிரம்மமுகூர்த்த டைமில் தான் பண்ணணும். 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து தீபம் ஏற்றி ஒரு ஊதுபத்தியோ சாம்ராணியோ வந்து ஏற்றி வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அந்த 5 தீபம் வந்து கிழக்கு பார்த்து ஏற்றணும். ரொம்ப சிம்பிள். நைட்டே ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் மடமடன்னு குளிச்சுட்டு வந்து தீபத்தை ஏற்றி ஸ்லோகம் சொல்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸில் இந்த பூஜையை முடிச்சிடலாம். ஸோ இந்த பூஜையை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்கன்னா இப்போ நான் நியூ இயரில் செஞ்சுட்டேன், உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்றைக்கு வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம், தை 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி 48 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. என்ன நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் என்ன வேணுனாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 48 டேஸ்ன்றப்போ நடுவில் லேடிஸ்க்கு வந்து நமக்கு ஒரு 5 டேஸ் 7 டேஸ் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா அதை விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். நீங்கள் எங்கே எந்த வீட்டில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே வீட்டில் தான் அந்த 48 நாள் முடிக்கணும். நடுவில் நான் ஊருக்கு போயிட்டேன், அங்கே போய் பூஜை பண்ணலாமானா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் நம்ம ஒரு இடத்துல பண்ணும்போது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நில வாசல் கதவு வந்து திறந்து வச்சுட்டு தீபம் ஏற்றணும். அந்த டைமில் வந்து தேவர்கள்லாம் நீராடுறதுக்காக பூ உலகுக்கு இறங்கி வருவாங்களாம். இது வந்து நான் ஒரு புக்கில் தான் படித்தேன், மங்கையர் மலர் புக்கில் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் படித்தது. அதனால தான் பிரம்மமுகூர்த்த டைமுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று கூட வந்து பொல்யூஷனே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த டைமில் நம்ம எந்திரிச்சாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக நம்ம வேலையில் செய்ய முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றி ஒரு சாம்ராணி ஏற்றி வச்சு நல்ல வாசனையாக ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். எந்தாவது நெகட்டிவிட்டி வீட்டுக்குள்ளே இருந்தால் அது அப்படியே போயிடும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்குன்னு பர்டிகுலராக ஸ்லோகம்லாம் இல்லை, நான் வந்து எப்போவுமே கனகதாரா ஸ்தோத்திரம் தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்தோத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து பிடித்த கடவுள் யாரோ அவருக்கு உரிதான ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். இப்போ கணபதி பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கான ஒரு துதி பாடலாம், முருகர் பிடிக்கும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஸ்லோகம்லாம் இல்லை. இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோ ஆகட்டும், நான் என்ன பூஜை வீடியோ போஸ்ட் பண்ணாலும் வர ஒரே ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வர டவுட் வந்து
நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தீபம் ஏத்தலாமா? அதாவது நார்மலா சாயந்தரம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் தீபம் ஏத்துறதுக்கே எனக்கு க்வெஸ்சன் கேக்குறாங்க, மத்தியானம் நாங்க நான்வெஜ் சமைச்சிட்டோம் சாயந்தரம் தீபம் ஏத்தலாமா? உண்மையாவே எனக்கு அதை பத்தி தெரியல, நான் கமெண்ட்டுக்கும் வந்து எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ சிஸ்டர், தெரியலப்பா அப்படிதான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். எங்க வீட்டில் வந்து நான்வெஜ் சமைச்ச அன்னைக்கு இது வரைக்கும் தீபம் ஏத்துனதே இல்லை, நான் பிறந்த வீட்டில். எங்க மாமியார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு முட்டை கூட சமைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம தீபம் ஏத்துறதா இருந்தால். எங்க வீட்டில் நான்வெஜ் அலோவா நாங்கள் சமைக்கிறதே இல்லை, சண்டே மட்டும்தான் மோஸ்ட்லி நான்வெஜ் செய்வோம். அதனால எனக்கு இது வந்து எப்படி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பூஜை பண்றதுன்றது வந்து எனக்கு உண்மையாவே ஒரு புரியாத புதிர். நீங்க கேட்கும் போதுதான் எனக்கே தோணுது, நான்வெஜ் சமைச்சிட்டு தீபம் போடணுமா, பூஜை செய்யலாமா அப்படின்னு எனக்கு உண்மையாவே தெரியல. ஸோ நான் பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ட்டு இல்லை. முக்கியமா பிரம்மமுகூர்த்த பூஜை நான் ஒரு மெத்தட் காட்டியிருக்கேன், உங்களுக்கு அது விருப்பம் இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட விருப்பமா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா போன லக்ஷ்மி குபேர பூஜையில ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நீங்க வந்து காலையில லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறீங்க அது தப்பு, இன்னொரு சேனல்ல பாத்தீங்கன்னா சாயந்தரம் தான் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. லக்ஷ்மி குபேர பூஜை காலையிலயும் பண்ணலாம் சாயந்தரமும் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த பிரம்மமுகூர்த்த டைமுக்கு வந்து ஒரு பவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன், அதனால நான் லக்ஷ்மி குபேர பூஜையை காலையில செஞ்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த யூடியூபர் உங்களுக்கு கன்வீனியண்டா ஒரு மெத்தட் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், நான் சொல்றதான் நீங்க ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு மெத்தட் வந்து வீடியோல காட்டியிருக்கேன், அதுவும் இந்த பூஜை வீடியோ கண்டிப்பா நீங்க போஸ்ட் பண்ண சொன்னனால நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏன் அப்படி பேசுறேன்னா, ஏதாவது ஒரு குறை, மற்ற விலாகில் குறை வந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு பூஜையை செஞ்சு அது இப்போ சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பூஜை செய்கிறத விட டபுள் த டைம் ஆகும், ஷூட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் அந்த கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து குறை கண்டுபிடிக்கிறது. நல்ல வேலை கடவுள் அந்த மாதிரிலாம் குறை கண்டுபிடிக்கிறது இல்லை, அதனால் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம். மனசார வந்து நம்பிக்கையோட கடவுளை பிரார்த்தனை செய்யணும், அதுதான் நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். அடுத்தவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துட்டு இங்க வந்து நம்ம என்னதான் பூ போட்டு அர்ச்சனையா பண்ணாலும் கடவுள் நமக்கு எந்த வரத்தையும் கொடுக்க மாட்டாரு. புண்ணியம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பாவம் பண்ணக்கூடாது. கமெண்ட் செக்ஷன்லயே கொண்டு வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டியை கொட்டுறீங்க, அப்புறமா அந்த பூஜையை நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் பாசிட்டிவா இருக்கணும்ன்றக்காக சொல்றேன், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் தானே, அதனால என்ன ஆயிடப்போகுது? இப்போ வந்து குத்து விளக்கு அங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும், கீழே தான் வைக்கணும், இந்த தட்டில் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். சொல்றேன், அந்த மாதிரி நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான்வெஜ்ஜுக்கு வரலாம், 48 நாள் வந்து சப்போஸ் நான் வந்து இந்த பூஜை 48 நாள் செய்யறதா இருந்தா, என்னால் இப்போ முடியாது, எனக்கு நாளைக்கு காலையில காலேஜ் இருக்குது, செய்யறதா இருந்தா கண்டிப்பாக நான் நான்வெஜ் சமைக்க மாட்டேன். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தவம் மாதிரி ஒரு பூஜை செய்யும்போது வீட்டுக்குள்ளே நான்வெஜ்ஜை கொண்டு வந்து அதை சமைச்சிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எப்படி இந்த மாதிரி ஒரு 4:30 மணிக்கு பிரம்மபுரத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு மனசு வரும். ஸோ 48 days பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விரதம் மாதிரி இருந்து இந்த பூஜையை பண்ணாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறதுனால நான் கண்டிப்பாக நான்வெஜ் சமைச்சிட்டு இந்த பூஜையை செய்ய மாட்டேன். என் லைஃப்லயே நான் வந்து இது வரைக்கும் நான்வெஜ் செஞ்சு நான் தீபம் ஏத்துனதே கிடையாது, எங்க வீட்டுல அப்படி ஒரு ஒண்ணு நடந்ததே கிடையாது. ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ற மெத்தட். 48 days உங்களால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 9 days வந்து நீங்க இந்த பூஜையை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு 9 days வந்து ஒரு பலன் கிடைச்சிருச்சு, அதுக்கு நான் காரணம் வந்து நான் விடாம வேலைக்கு முயற்சி பண்ணேன், அது ஒண்ணு எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அது இல்லாம இதுதான், அடுத்தவங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டியும் நான் கொடுக்க மாட்டேன், நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இந்த பூஜையை செய்வேன், மனதார ஸ்லோகம்லாம் சொல்லுவேன், இதுதான் வந்து இந்த பூஜையோட வெற்றின்னு நினைக்கிறேன். இந்த பூஜையால எங்களுக்கு கிடைச்ச வரம் இந்த வாழ்க்கை. ஸோ சேம் இதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற நல்லெண்ணத்துல தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். இந்த 2023 வந்து சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் நீங்க எதிர்பார்க்குற எல்லா வெற்றியும் கிடைக்கணும், நீங்க வேண்டது எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நான் வந்து வாழ்த்துறேன். உங்களுக்கும் சேர்த்து தான் நான் பூஜை செஞ்சுருக்கேன், அந்த கோமதி சக்கரம் சப்ஸ்கிரைபருக்காக கிவ் அவே கொடுக்கறதெல்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது சப்ஸ்கிரைபர் உங்களையும் நினைச்சு தான் நான் பூஜை செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
தங்க முலாம் பூசிய பித்தளை குத்து விளக்கு வந்து புது வீடு கிரக பிரவேசத்துக்காக அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. நாச்சியார் கோவில் கடை அப்படின்றவங்ககிட்டருந்தான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த குத்து விளக்கோட ப்ரைஸ் வந்து ஆஸ் அ செட்டாக, அதாவது ரெண்டும் சேர்ந்து 9750 ருபீஸ் தான். இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன் இவ்வளோ விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேனுஃபேக்சரர்ஸ், அதனால தான் வந்து இவ்வளோ விலை கம்மியாக இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான குத்து விளக்குலாம் இவங்க கிட்ட கிடைக்கிது. இதுக்கு மேலே நான் தங்கமுலாம் பூசியிருக்கேன், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 8000 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சந்தன குங்குமம் வச்சு எடுத்து வச்சிடுறேன். என்னோடய பூஜை ரூமே அழகாயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்களே பார்ப்பீங்க, இதை வந்து நான் பூஜை ரூமில் எடுத்து வச்சதுக்கப்புறமா இது என்ன ஒரு லுக்கு வந்து கொடுக்குதுன்ட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இந்த பூஜையை வந்து நான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த குத்து விளக்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் பயன்படுத்திட்டனால நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்க இதை வந்து புது வீடு கிரக பிரவேசத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த வீடியோலேயும் நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. புது வீடு கிரக பிரவேசத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வெள்ளிலேயும் குத்து விளக்கு வாங்கி கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா இந்த வீடு கிரக பிரவேசத்துக்கும் ஒரு செட்டு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அம்மா வீட்டு சீராக வெள்ளி குத்து விளக்கும் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த குத்து விளக்கு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்சனால இந்த வீட்டில் செய்கிற பூஜைக்கெல்லாம் வந்து என்னை பயன்படுத்திக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு செட்டு குத்து விளக்கு வந்து நாச்சியார் கோவில் கடை அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து வேறு மாடல், இதை விட பெரிய சைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து பூஜை ரூம்லேயும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம், சோபீஸாக வந்து நம்ம லிவிங் ரூம்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்ததுக்கப்புறமா புது வீடு கிரக பிரவேசத்துக்காக நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கிரக பிரவேச செட்டுனே அவங்கக்கிட்ட கிடைக்கிது. இவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த குத்து விளக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை விட சைஸ் கம்மியாகவும் குத்து விளக்கு அவங்கக்கிட்ட கிடைக்கிது. பூஜை ரூமில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே பார்த்திங்கன்னா சந்தனம் மஞ்சள் ரெண்டையும் பன்னீரில் குழச்சி பொட்டு வச்சுருக்கேன். சந்தனம் மஞ்சள் குங்குமம் மூணுமே வச்சுருக்கேன். கோமதி சக்கரம் எப்பவுமே என்னோடய பூஜை ரூமில் இருக்கும். வளம்பூரி சங்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த பூஜை பொருட்கள். இந்த அஞ்சு கோமதி சக்கரம், அஞ்சு ராஜ கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா கிவ்அவே வின்னர்ஸுக்காக நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அஞ்சு தீபம் வந்து நம்ம கிழக்கு நோக்கி ஏற்றி வைக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அது வந்து ஒரு தட்டில் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி முன்னத்து நாளே நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு வந்த உடனே அந்த டைமில் வந்து நம்ம தீபத்தை ஏற்றிடணும். கொஞ்சம் கூட டிலே இல்லாமல் தீபத்தை ஏற்றிடணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன். நீங்கள் 48 நாள் செஞ்சாலுமே நைட்டே வந்து இந்த மாதிரி நீங்கள் திரி போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காலையில் 4:30 to 4:30 வந்து நம்ம தீபத்தை ஏற்றிட்டு நம்ம வந்து ஊதுபத்தி சாம்பிராணி ஏதாவது ஏற்றி வச்சு ஸ்லோகம் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூஜை பொருட்களை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் போதும். அஞ்சு தீபத்தையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு உங்களோட பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்யலாம். கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு எல்லாம் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு பிளெயின் வாட்டரில் தண்ணியில் தான் வாஷ் பண்ணுறேன். அதுக்குன்னு தனியாக நான் எந்த ஒரு க்ளீனிங் மெத்தடும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா அதெல்லாம் பார்க்குறக்கு புதுசு மாதிரி இருக்குது, எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க. தண்ணியில் கழுவுனா போதும். நியூ இயர் அன்னைக்கு காலையில் இந்த பூஜையை செய்கிறனால நான் ஒரு தட்டில் வந்து தேங்காய் வாழைப்பழம் ஒரு ப்ளவுஸ் பிட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் கிழங்கு கயிறு கண்ணாடி வளையல் வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய் காணிக்கை அது இல்லாமல் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இதெல்லாம் வைக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எல்லா விசேஷமான பூஜையிலையும் வச்சு பூஜை செய்கிறது தான். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜையிலையும் இதை பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மி குபேர பூஜையிலையும் இதை பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம், இல்லைன்னா மறுபடியும் அடுத்த வார பூஜையில் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் ஜிஆர்டியில் போயிட்டு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் அது வந்து டைமண்ட் நெக்லஸ்னு கெஸ் பண்ணிட்டீங்க, வைர நெக்லஸ்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை வந்து என்னோட பர்த்டே விலாகில் தான் ரிவீல் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்காது. 25 ஜனவரி தான் என்னோடய பர்த்டே, அதுக்குள்ளே வந்து நான் ரிவீல் பண்ணலைன்னா ரிப்பீட்டடாக விலாகில் கேட்பீங்கன்றனால, அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இதை வைக்கிறனால அதை மறைச்சி வைக்கிறது வந்து எனக்கு சரியாக படலை. உங்களுக்காக தான் வந்து இன்றைக்கே நான் என்ன நெக்லஸ் வாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுதான் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்டாக அப்பாவும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்த வைர நெக்லஸ்.
என்னோட ரொம்ப நாள் ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வைர நெக்லஸ் வாங்குறது தான். டைமண்ட் நெக்லஸ்னு சொல்லி நிறைய வீடியோஸோட தம்னையிலையும் டைட்டிலையும் நான் வச்சுருப்பேன். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைமண்ட் நெக்லஸ் ரொம்ப பிடிக்கும். டைமண்ட் பிரேஸ்லெட், டைமண்ட் ரிங்கெல்லாம் போட்டிருக்கிறனால அதுக்கு மேட்சிங்காக டைமண்ட் நெக்லஸ் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னோடய ஆசை வந்து இந்த வருஷம் நிறைவேறிடுச்சு. என் ஹஸ்பண்டும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து இதை வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து எப்படி பிரைசிங் பண்றாங்க, ஏன் நான் ரூபி நெக்லஸ் எடுக்கல அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அது இல்லாமல் மறுபடியும் நான் ஜிஆர்டியில் இந்த தடவை சீட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த புக்கையும் வச்சு நான் வந்து பூஜை செஞ்சுருக்கேன். அது என்ன அமௌண்ட்டுக்கு வந்து சீட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், ஜிஆர்டியில் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த டைமண்ட் நெக்லஸ் டிசைன் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. புது சாரீ வந்து இப்போ ரீசெண்டாக நான் கராமத் சாரீஸ் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வ்ளாக்லேயும் காட்டியிருந்தேன். அதுதான் வந்து நியூ இயர் அன்னைக்கு காலையில் கட்ட போகிறேன். ஸோ அதையும் தான் பார்த்திங்கன்னா பூஜையில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு தட்டில் புது சாரீ, வைர நெக்லஸ், ஜிஆர்டிஓவில் நான் போட்டிருக்க சீட்டோட புக்கு, இதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூமில் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். ஸோ சனிக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போனேன். 108 தாமரை மணி மாலையும் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் வச்சுருக்கேன். அந்த தட்டில் வந்து லக்ஷ்மி குபேர காயின்ஸ் இருக்குது, 108 காயின். காலையில் வந்து நான் மந்திரம் சொல்லும் போது அந்த காயின்ஸை வந்து பயன்படுத்திப்பேன். இந்த வளம்புரி சங்கு, கோமதி சக்கரம்லாம் யார்கிட்ட வாங்கினா அப்படின்ற வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கராமத் சாரீஸ் அவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து வ்ளாகில் நான் கட்டியிருக்கிற சாரியை பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறனால தான் இந்த டீடைல் எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன். சண்டே காலையில் எக்ஸாக்டாக 4:30 பார்த்திங்கன்னா இந்த 5 தீபத்தையும் நான் ஏற்றிட்டேன். காலைல தலைக்கு குளிச்சுட்டு வந்து தான் இந்த தீபத்தை ஏற்றியிருக்கேன். நியூ இயர் அப்படின்றனால தான் நான் தலைக்கு குளிச்சிருக்கேன், இல்லைன்னா தலைக்கெல்லாம் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் காலையில் குளிச்சுட்டு வந்து நம்ம பூஜை ரூமுக்குள்ளே என்ட்ராகி இந்த தீபத்தை வந்து ஏற்றுறது நல்லது. குளிக்காமல் எந்த ஒரு பூஜையுமே நம்ம செய்யக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அந்த 5 தீபத்தையும் வச்சுருக்கேன். என்னோடய பூஜை ரூம் வந்து மேற்கு திசை நோக்கி இருக்குது. கோமாதா சிலை பக்கத்தில் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன். பஞ்சகவிய சாம்பிராணியும் ஏற்றி வைப்பேன். பஞ்சகவிய விளக்கு பார்த்தீங்கன்னா 5 பொருட்களை கொண்டு தயாரிக்கிறாங்க. பசுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இது 5 வச்சு தான் இந்த தீபம் சாம்பிராணி எல்லாமே செய்கிறாங்க. இந்த மாதிரி பூஜையில் முக்கியமாக பிரம்மமூர்த்த பூஜை, மகாலட்சுமி பூஜை, பொங்கல் ஃபெஸ்டிவல் பூஜையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபம் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து நல்லா எரிய ஆரம்பிக்கும். அது எரியும் போது அதுலேருந்து வரக்கூடிய புகை வந்து ஒரு யாகம் செய்த பலன் கொடுக்கும். யாகத்தை யாகம்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுல கிடைக்கிது. வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு ஸ்மெல்லு. காலையில் 5 ரொம்ப மனசுக்கு திருப்தியாக அந்த பூஜையை செஞ்சேன். இந்த பூஜையை நான் செய்யும் போது என் ஹஸ்பண்டும் ஜீவனும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் நம்ம எழுப்ப முடியாது. ஸோ பெண்கள் நாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக இந்த பூஜையை செய்கிறோம். ஸோ அதுக்காக தான் காலையில் எழுந்து வைக்கிறோம். மற்றவங்க குழந்தைங்கள பெரியவங்களையெல்லாம் வந்து நம்ம இதுக்காக தொந்தரவு பண்ண முடியாது. முன்னாடி வாசல் கதவு வந்து திறந்து வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு வந்து தான் நான் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி வாசலை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:30 அந்த தீபத்தை ஏற்றிடணும். மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா 5 சொல்லிடணும். ஸோ அதுக்காக வந்து அர்ஜென்ட்டாக நான் வந்து மடமடன் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து சாரீ கட்டுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. நான் வீட்டில் என்ன ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பனோ அந்த ட்ரெஸ்ஸில் தான் இந்த பூஜையை செய்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தலை குளிக்கணுமா, பட்டுப்புடவை ஐ மீன் சாரீ கட்டிட்டு வந்து தான் இந்த பூஜை செய்யணுமா, அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதுக்காக வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பூஜை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக மட்டும் கிடையாது, அதாவது பணத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய பூஜை இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பூஜை பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும். பணத்தினால எல்லாத்தையும் வாங்க முடியாது, அது முக்கியம். சந்தோஷமான வாழ்க்கை, நம்மளை புரிஞ்சுக்கிற கணவர், நமக்கு அட்ஜஸ்ட் ஆகி போகிற மாதிரியான குடும்ப உறுப்பினர்கள், நோய் நொடி இல்லாத வாழ்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து எவ்வளோ
கிடைச்சாலும் கிடைக்காது. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, யாருக்காவது பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, குணமாகணும், நீங்கள் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, மனசு கஷ்டம் இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் நீங்கள் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை செய்யலாம். ஸோ நான் வந்து ரிப்பீட்டடாக வீடியோவில் வந்து ஏதோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக மட்டுமே இந்த பூஜையை செய்கிறதா நினச்சிக்காதீங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் மட்டும் எல்லாத்தையும் வாங்கவே முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து பிடித்த ஒரு கணவர் அமையிறது, நமக்கு பிடித்த ஒரு குடும்ப வாழ்க்கை அமையிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் கொடுக்குற வரம். ஸோ அதுக்காகவும் இந்த பூஜையை செய்யணும். காலையில் ஒரு 8 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா ஜீவனும் என் ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு வந்து பூஜை செஞ்சாங்க. நான் வந்து சிம்பிளாக ஒரு பிரசாதம் தான் செஞ்சேன், ஒரு பாசிப்பருப்பு போட்டு ஒரு பாயசம் செஞ்சேன். அது வந்து வச்சு நான் பூஜையை முடிக்கும் போது டைம் வந்து 9:00 இருக்கும். கம்யூனிட்டி டேபில் உங்களுக்கு நியூ இயர் விஷ் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை செஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு தான் போஸ்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜீவனுக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் உடனே வெளியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வ்ளாக் எதுவும் எடுக்க முடியல. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை வந்து பார்த்து நீங்கள் பூஜை பண்ணுறது உங்களோட விருப்பம், இல்லை உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 48 நாள் எங்கள் வீட்டில் மற்றவங்கலாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எக்கெல்லாம் சமைச்சு கொடுப்போம், அப்போ வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை நான் கன்யூ பண்ணலாமான்னு எங்கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா உண்மையாகவே அதுக்கு வந்து பதில் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் மட்டும்தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். சாயந்தரம் நான் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வாசலில் வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்டும் ஜீவனும் வந்து பட்டாசு வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. லிவிங் ரூமில் வந்து ஆர்டிஃபிஷியல் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ணது தான் அமேசானில், இப்போ வந்து அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. லிங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ சாயந்தரம் நாங்கள் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் தீபம் ஏற்றி பஞ்சகவ்ய சாம்பிராணி ஏற்றி வச்சு சாயந்தரமும் பூஜையை வந்து செஞ்சேன். ஸோ பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து நீங்கள் காலையில் மட்டும் பண்ணால் போதும், சாயந்தரம் மறுபடியும் அந்த பூஜையை செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னோட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சாயந்தரம் வந்து நான் தீபம் ஏற்றுவேன். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி தீபம் ஏற்றுவேன். ஸோ அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமும் நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம மேலே இருக்க கந்திஷ்டியெல்லாம் போகிறதுக்கு நம்ம செய்கிறது இது. ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் தடவி வீட்டு வாசல் நிலவுக்கு வெளியே ரெண்டு சைடும் போட்டுறணும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டியை வந்து எடுத்துறதா நம்பப்படுது. இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் சாமிக்கு பயன்படுத்துகிற பூக்களை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் இதையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். கேக் கட் பண்ணலாமா? பண்ணு. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரொம்ப பேர் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இதை வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.